இந்திய தேசத்தின் மக்கள் தொகையில் 75% பேர் 25 வயதிற்குட்பட்ட யுவன் யுவதிகளே. இளைய தலைமுறையினரால் நிறைக்கப்பட்ட இந்தியாவில் எதிர்காலம் மட்டும் மங்கி எறிவதன் காரணம் என்ன தெரியுமா? மாயையே. மாயையை பின்பற்றும் பெரும் கூட்டம் இளைஞர் கூட்டமே. வாலிபர்களை மட்டுமே மையப்படுத்தி விரிக்கப்படும் வலைகள் ஏராளம். அப்படி விரிக்கப்பட்ட வலைகளில் சிக்கி தவிக்கும் இளைஞர் கூட்டம் கோடிகள். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நவீன பாவங்களுக்கு யுவாக்களுக்கு மத்தியில் அமோக வரவேற்பு. மதுவில் ஆரம்பித்து மாது வரை, குழுவில் ஆரம்பித்து குடும்பம் வரை பாவங்கள் நுழைவதால் சின்னாபின்னமாக்கப்பட்ட குடும்பங்கள் ஏராளம். வலைத்தளங்களின் ஆக்கிரமிப்பினால் 3 வயதில் முழு நீள ஆபாச படம் பார்க்கும் பரிதாபம். இதன் விளைவோ தங்கையும் தாரமாக தெரிவதோடு மகளும் மனைவியாக தெரியும் அகோரம். சோதம் கொமரா பாவங்கள் கூட கேமராக்களில் படம் பிடித்து மகிழும் இருளின் காலமாகிவிட்டது. முக புத்தகத்திலும் அகப்புத்தகத்தை எழுதுவதனால் அலங்கோலங்கள் அதிகமாகிவிட்டது. இரகசிய பாவங்களின் பெருக்கத்தினால் இல்லறம் கல்லறையாகிவிட்டது. இளைஞர்கள் இஷ்டம் போல் வாழ்வதினால் இந்தியாவின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது. ஏன் இந்த நிலை? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இளைஞரும் இடறிப்போய் கிடக்கும் கொடுமை. இந்நிலை மாற மாற்றங்களை வாஞ்சிப்போர் யார்? மாற்றங்களை வாஞ்சித்தால்தானே மாற்றங்கள் வரும். போனது போகட்டும், இனியாவது ஜெபிப்போம், தேவனை தேடுவோம். இளைய தலைமுறையினர் மீண்டெழட்டும், புதிய தலைமுறையினர் உயிர் பெறட்டும். கண்ணீர் சிந்தி எழுப்புதலை விதைப்போம். நித்தம் நித்தம் தவறாமல் ஜெபிப்போம். வாருங்கள், விடுதலையாகி விடுதலையாக்குவோம். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை.